வெல்கம் டு தமிழ் சினிபுட். இன்றைக்கி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க வீரன் திரைப்படம் எப்படி இருக்குது அந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீரன் திரைப்படம் மரகத நாணயம் திரைப்படத்தை இயக்குனர் ஏஆர்கே சரவணன் இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி, முனிஷ்காந்த், காளி வெங்கட் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் இன்றைக்கி இந்த படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கறது முன்னாடி படத்துடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். குமரன் படத்துடைய ஹீரோ ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களுக்கு சின்ன வயதில் மின்னல் தாக்கி கோமாக்கு போய் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சரியாகி அவர் வந்து வெளிநாடு போயிடுறாரு. ஸோ அப்பயே அவருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கிறது அவருக்கு தெரியுது. ஸோ அவர் வெளிநாடு போயிட்டு மீண்டும் ஊருக்கு வரும்போது அவங்க ஊரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனையை அவருடைய சூப்பர் பவரை வைத்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி எப்படி சால்வ் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ படத்துடைய கதை கேட்க ஈஸியாக இருந்தாலும் படத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்டர் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அதில் காமெடி ஃபேக்டர் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லணும். படத்துடைய இயக்குனர் ஏகே சரவணன் மரகத நாணயம் திரைப்படத்தையும் இதே போல் தான் எடுத்திருந்தார். ஸோ அதே போல் தான் இந்த படத்தில் காமெடி அதிகமாக வைத்து ஒரு சின்ன எமோஷனலை வைத்து ரொம்ப சூப்பராக வந்து படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காருனே சொல்லணும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக போகுது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா காமெடி அதே போல் யார் யார் என்னென்ன கேரக்டரில் இருக்கா அப்படிங்கிறத காட்டி இன்டர்வல் வந்து பயங்கர மாசாக முடிக்கிறாங்க. ஸோ இன்டர்வல்லே படம் முடிஞ்ச மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அந்த சூப்பர் பவரை வைத்து எப்படி வந்து சூப்பர் ஹீரோவாக மாறார் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே சிறப்பாக காட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிழைகள் இருந்தாலும் காமெடி வந்து அதெல்லாம் வந்து தவிர்த்து படத்தை வந்து அழகாக காட்டுது. இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு பார்த்தோன்னா முனிஷ்காந்த், காளி வெங்கட் அவங்க ரெண்டு பேருடைய காமெடி சீன் எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தியேட்டர் ஃபுல்லாகவே வந்து சிறுபலைகள் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஹிப்ஹாப் தமிழ் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டில் ஏற்றி இந்த படத்தை வந்து நடிச்சிருக்கார். அவருக்கு பொருத்தமான ஒரு ரோல். இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை விட இந்த படத்தில் பெஸ்ட்டான நடிப்பு கொடுத்துருக்கார், நிறையா உழைச்சிருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டில் ஒரு ஹீரோ மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவும் இல்லை. அது இந்த படத்துடைய நெகட்டிவாக இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கார் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி. படத்துடைய ஹீரோயினி பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாடல்கள் எல்லாம் கேட்க சூப்பராக இருக்குது. படத்துடைய மிகப்பெரிய பார்த்துட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. படத்துக்கு தேவையானதை ஹிப்ஹாப் தமிழாக வந்து போட்டிருக்காருனே சொல்லணும். ஸோ படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு டைம் வந்து ஒரு 10-15 மினிட் வந்து குறைச்சிருக்கலாம். அதே போல் வில்லன் வினியை வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக காட்டியிருக்கலாம். ஹிப்ஹாப் தமிழ் அந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கு மாறும்போது இன்னும் வந்து கொஞ்சம் பயங்கரமாக காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி படம் ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் திரைப்படமாக ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படமாக படக்குள்ளே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5.5 தரலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படமாக இந்த படம் வெளியாகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா? அப்படி பார்த்தா இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தரீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.